சாரேகாம கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னா அது வந்து ஒரு பொதுவான ஒரு ஸ்டைல். அதே நத எப்படி ஈரா, நல்லா ஈரியா, சூப்பரா ஈரா அப்படின்னு சொன்னா அது சென்னை ஸ்டைல். சென்னை மக்களுக்கே புரிந்த அந்த ஸ்லாங், சென்னை பாஷை அப்படின்னு சொல்லப்படுற, அதுக்கு எப்பவுமே ஒரு தனி கலர் இருக்கு, ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்குது. அந்த மொழியில சென்னை மக்களுடைய, சென்னை மக்களுடைய உழைக்கு மக்களுடைய ஒரு பாடல் தான் இந்த கானா பாடல். இந்த பாடல் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அப்படின்னு சொன்னா தேவா சார் தான் சொல்லணும். இசையமைப்பாளர் தேவாதான் 90களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் கானா பாடல்கள் அப்படின்னு எளிய வார்த்தைகளை நல்லா ஹை பிச்சில் ஜாலியாக வந்து பாடக்கூடிய இந்த மாதிரி பாடல்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி வச்சார். அதை இன்னும் ரிஃபைன் பண்ணி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே கானா பாலா அப்படின்னு சொன்னாலே அவருடைய குரல், அந்த ஸ்டைல், அந்த பெக்யூலியரான வாய்ஸு, அவரே சில பாடல்களை வரிகள் எழுதி பாடுறது, இது எல்லாமே வந்து கானா பாலாவோட சிறப்புத்தன்மை. இது கானா பாலாவுக்கு மட்டும் இல்லை, எண்ணற்ற கானா பாடல்களுக்கும் அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இன்றைக்கி கானா பாலாவுடைய பாடல்களை தான் நிறைய கேட்க போகிறோம். நடுவுள்ள சுவாரஸ்யமான சினிமா விஷயங்களையும் பேச போகிறோம். முதல் 2 பாடல்களாக நாம் கேட்க போகிறது நிமிர்ந்துனல். இந்த படத்திற்காக டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்ற ஒரு பாடல், கானா பாலா மற்றும் எஸ் செல்லா இவருடைய குரல்களில், ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கில், கானா பாலாவோட வரிகளில். அதை தொடர்ந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற படத்திற்காக ஜி வி பிரகாஷோட மியூசிக்கில், கானா பாலாவோட குரலில், மருதகாசி மற்றும் நா முத்துக்குமாரோட அடிஷனல் வரிகளில், கண்ணை நம்பாதே அப்படின்ற ஒரு பழைய பாட்டுக்கு ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் தான் கானா பாலாவோட குரலில் கேட்டுட்டு வாங்க. இது சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்குத்தான் போனாலும், குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும், ஆட்டி மாசம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும், அடுத்த மாசம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும், டோன்ட் கோரி டோன்ட் கோரி பி ஹாப்பி, டோன்ட் கோரி டோன்ட் கோரி பி ஹாப்பி. பரிச்சை எழுதி ஃபெயிலா தானே ஆனாலும், பவர் ஸ்டார் வந்து கூட கரண்ட் கட்டு ஆனாலும், பாவத்துக்கு தாலி கட்ட சொன்னாலும், தாலி கட்டும் நேரத்துல பொண்ணு காண போனாலும், பென்ஷன் வாங்குற ஆண்டி உன்ன டென்ஷன் தான் பண்ணாலும், கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போனாலும், குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும், ஆட்டி மாசம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும், அடுத்த மாசம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும், டோன்ட் வரி டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி டோன்ட் வரி பி ஹாப்பி.
happy. இது கலக்கல் கானா பாலா ஹிட்ஸ். காதல் கொள்ளாததே நீ நம்பு என்று உனக்காக சீன் போட்டு சாவா நட்பு மெய்யானது. தன்னை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண்ணீரில் மாட்டும்.
அண்ணாதே, வெல்கம் பேக். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னடா இது திடீர்னு இப்படிலாம் மாற்றி பேசுகிற அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. எஸ், கானா பாலா ஸ்பெஷல்னு நம்மளும் சென்னை பாஷை வருமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, வரல. வராத விஷயத்தை நம்ம தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போது கானா பாலா விஷயத்துக்கு வருவோம். கானா பாலா வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் பக்கத்துலேருந்து வர்றாரு. இன்றைக்கி கானா பாலா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி பாடகராக ஆயிட்டார். அதுவும் இல்லாமல் கானா பாடல் அப்படின்னாலே கானா பாலாவை கூடுப்பா, அவரே வந்து பாட்டு எழுதி ஜாலியாக பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு வர போயிடுவார். தோடெல்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக கலாய்ச்சலாக இருக்கிறாரு, கலாய்ச்சி விட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்கள்லையும் நிறைய படங்களில் இப்போ அவரை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இவருடைய ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்குது. பெரம்பூர் பக்கத்தில் வந்து இவர் கானா பாடல்கள்லாம் நிறையா பாடிக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு லாயராக லாயருக்கு படித்து லாயர் தொழிலும் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த கானா பாடல்கள் மேலே தான் மிகப்பெரும் ஆர்வம் இவருக்கு இருந்திருக்கு. அது நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சு சந்தோஷ் நாராயணோட இசையில் தான் முதன்முறையாக இவர் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே பாட ஆரம்பித்தார் நினைக்கிறேன். அட்டக்கத்தி படத்தில் தான் இவர் முதன் முதலாக இவருடைய திறமை வெளியே வந்துச்சு. வெளியே வந்தோன்னு அடடே, பிரமாதமான பாடல்களாக இருக்கே, ரொம்ப லோக்கலாக, அதுவும் சென்னையோட அந்த கலாச்சாரத்தை பிரமாதமாக இவருடைய குரலில் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய தமிழ் சினிமாவில் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு படத்திற்காக கானா பாலாவோட குரலில் வெளியாகி தரண்குமாரோட மியூசிக்கில் மதன் கார்கேயோட லிரிக்ஸில் டாகி ஸ்டைல் அப்படின்ற இந்த பாடல், அதை தொடர்ந்து வண்டி அப்படின்ற படத்திற்காக சூரஜ் குரூப் அப்படின்றவரோட மியூசிக்கில் ஸ்நேகனோட வரிகளில் கானா பாலாவோட குரலில் காலையில் சாயங்காலம் அப்படின்ற ஒரு பாடல் கேட்டுட்டு வாங்க. ஆன் சாரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பாண்டா டாகி 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 செல்லடா.
பல்லல சங்கலம் சடுகுட்டு தானே பாருங்க, பூஜையும் போட்டாச்சு புறப்பட போகுது வண்டிங்க. பல்லல சங்கலம் சடுகுட்டு தானே பாருங்க, பூஜையும் போட்டாச்சு புறப்பட போகுது வண்டிங்க. எத்தனை விதமா பைக் புடிச்சா போடு லைக் பூம் பூம், ஏறி போனா கிக்கு ஜோடி கிடைச்சா லக். ஸ்கூட்டியில பியூட்டிகளும் ஸ்வீடாத்தா போடுதடா, யாரத்தான் தேடி போகுதோ எவனோ மாட்ட போற. ஓண்டாக்களில் போண்டாக்களும் உரைச்சிக்கினே போகுதடா, புருஷந்தா ரொம்ப பாவமடா அவனை காப்பாத்துங்க. ரோஜா குட்டி டெவனோ போற, வெஸ்பா மேலா புஷ்பா போல பொண்ணா தள்ளிட்டு வர. விதவிதமா ஓட்டம் வைக்க பாரு, அதுங்கள் சொல்லும் கதைகள் நூறு. பொண்ணுங்க இங்க ஓட்டி போகும் பைக்கு எல்லாம் பொண்ணு என்ன செஞ்சிருக்கீங்க, ஓட்டி போகும் பைக்கு எல்லாம் பாவம் தானே செஞ்சிருக்கீங்க. பலவிதமா கதைகள் சொல்லும் பைக்கு, புடிச்சிருந்தா நீயும் போடே லைக்கு. கல்லல சங்கலம் சடுகுட்டு தானே பாருங்க, பூஜையும் போட்டாச்சு புறப்பட போகுது வண்டிங்க. கல்லல சங்கலம் சடுகுட்டு தானே பாருங்க, பூஜையும் போட்டாச்சு புறப்பட போகுது வண்டிங்க. எத்தனை விதமா கானா பாலாவோட ஸ்பெஷல் ஹிட் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கானா பாலாவோட குரலில் வெளியான தமிழ் கானா பாடல்கள் தான் இன்னைக்கு ஸ்பெஷல். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்திற்காக ஜி வி பிரகாஷோட மியூசிக்கில் கானா பாலா அண்ட் கோவை சரளா பாடியது. அதை தொடர்ந்து ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்திற்காக சைமனோட மியூசிக்கில் கானா பாலா யபமா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. கானா பாலாவோட வரிகளில் ஏன்டி என்னை நீ அப்படின்ற ஒரு பாடல். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கிறாங்கன்னா பரத் நடிச்சிருக்காரு. என்னப்பா பரத் வந்து காதல் பாய்ஸ் இந்த மாதிரி படத்துலலாம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வந்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆலையே காணமே அப்படின்றது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் பரத் வந்து அவரோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 5th இயரில் போயிட்டு இருந்தார். ஆனால் நிறைய புது நடிகர்கள்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய வேகம் கம்மியாகி 1st இயருக்கு போயிடுச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு சிம்பா அப்படின்ற ஒரு படம் தமிழில் வெளிவரப்போது. அவர் வந்து ஒரு டாக் வச்சு ஒரு படம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு போலீஸ் படத்துலேயும் ஒரு செம்ம போலீஸாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பரத் ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணுங்கள்,
2019 பரத்தோட வருஷமாக இருக்கும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாம் நம்புகிறாங்க. அது மட்டும் ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் இந்த வருஷம் 2019 ஒரு மறக்க முடியாத வருஷமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு 6 படமாவது ஜிவி பிரகாஷோட படங்கள் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த சந்தோஷத்தோட இந்த 2 கானா பாலா பாடல்களை கேட்டுட்டு வாங்க. இன்னும் நிறைய கானா சாங்ஸை இன்னைக்கு சரிகமா தமிழில் கேட்கலாம். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலே, இதுதான் ஃபாரம் கானா பாலாவின் குரலில் ஒலித்த பாடல்கள். என்ன நீ எலரைய மாத்தி போடாதே,
அடி போடி வாயாடி வங்க கடலில் வீடு கட்டாதே. தாலி கட்டிட்டா போயிடுமா கிளாமர், நாடி நின்னுட்டா நீயும் நான் சைபர். ஏண்டி என்ன நீ எலறைய மாத்தி போடாதே. அடி போடி வாயாடி வங்க கடலில் வீடு கட்டாதே. வந்தாயப்போதுமே ரோமியோ செப்பா வாழணுன்னா போட்டு கடா போலியோ. வவ்வாலே வவ்வாலே பண்ண மரத்துல வவ்வாலே, அம்பேலே அம்பேலே மாட்டுக்கின்ன அம்பேலே. ஏண்டி அது ஏண்டி என்ன நீ ஏழறைய மாத்தி போடாது. அம்மா ஏண்டி என்ன நீ ஏழறைய மாத்தி போடாது. வாயாடி வங்க கடலில் வீடு கட்டாதே. தாலி கட்டிட்டா போயிடுமா கிளாமர், நாடி நின்னுட்டா நீயும் நான் சைபர். ஹேண்டி என்ன நீ எல்லாரையா மத்தி. சூடு வச்சுக்கிச்சு நிறைய பார்த்து தான நாயி வாழாட்டுச்சு. இன்பந்தா இன்பந்தா இங்க வந்தா இன்பந்தா, நண்பண்டா நண்பண்டா எல்லாத்துக்கும் நண்பண்டா. எல்லோ எல்லோ ஹோ கணபெல்லாம் செக் திஸ் அவுட் மேன் மஸ்தா வடைய சுத்தது ஐயாடி வந்து பகுதி வாயாடி. ஆயா வண்டி சுட்டுதா எப்படி பண்ணுகிறான் பாருமா இவன். ஐயாண்டி என்ன நீ எலறையா மாத்தி போடாத. கட்டிட்டா போயிடுமா கிளாமர், நாடி நின்னுட்டா யூ அண்ட் மீ அ சைபர். வெல்கம் பேக் டு சரிகமா தமிழ். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இன்றைக்கி நம்ம கானா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் சிறந்த கானா பாடல் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு, இல்லை உங்களுக்கு பிடித்த சூப்பர் ஹிட் கானா சாங்ஸ்லாம் எது எது அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம கானா பாலாவோட ஸ்பெஷல் கானா பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். பெரம்பூர்லேருந்து வந்த ஒருத்தர், அதாவது பெரம்பூரில் ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவில் இருந்த ஒருத்தர், ஏதாவது ஒரு நல்ல கானா பாடகராக ஆயிட முடியாதா, சினிமாவில் ஒரு பாடகராக ஆயிட முடியாதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான பாடகராக மாறிட்டார் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ நடிகராகவும் மாறிட்டே வர்றார். நிறைய படங்களில் பார்த்தா ஒரு பாட்டுக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சீனில் வந்து ஜாலியாக அந்த கலாச்சிட்டு போகிற சீன், இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இப்போ கானா பாலா தவறாமல் இடம் பிடிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு நம்ம கேட்க போகிறோம். எங்க காட்டில் மழை அப்படின்ற ஒரு படத்துக்காக கானா பாலாவோட குரலில் ஸ்ரீ விஜய் அப்படின்ற ஒருத்தரோட மியூசிக்கில் பிரம்மா இவரோட வரிகளில் அவர் ஒரு லூஸு மாட்டினா க்ளோஸு அப்படின்ற ஒரு ஜாலியான பாட்டு. அதைத் தொடர்ந்து வேல்முருகன் போர்வெல்ஸ் அப்படின்ற ஒரு படத்திற்காக கானா பாலா நவீன் மாதவ் இவங்க சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் நான் முத்துக்குமாரோட வரிகளில் வேணா மாப்பிள்ள அப்படின்ற ஒரு பாடல். இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் வந்து கஞ்சா கருப்பு சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். இது எது கஞ்சா கருப்புக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, இருந்தாலும் அவருக்கும் வந்து ப்ரொடியூசர் ஆசை விடலை போல, அதனால் எடுத்து கையை சுட்டுட்டாரு. அதனால் இனிமேல் ப்ரொடக்ஷனே கூடாது, இனிமேல் படத்தில் நடிக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. மறுபடியும்
மறுபடியும் ஒரு பிரேக் கிடைக்குமா அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து ஆளுங்கட்சியில் வேற கஞ்சா கருப்பு சேர்ந்ததுலேருந்து ஒரே பரபரப்பாயிடுச்சு. என்னடா இது, இவர் கமல்ஹாசன் கட்சியில் சேருவார்னு பார்த்தா மாறிப்போய் இந்த கட்சியில் சேர்ந்துட்டாரே அப்படின்னு வேற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நம்ம இந்த கானா பாலா ஸ்பெஷலை கேட்கலாம். அவன் ஒரு லூசு, மட்டனா க்ளோஸு, வீணா போயிடும் நம்ம லைஃபு. விக்கினா தண்ணி, சிக்கனா ஜன்னி, சாச்சிடால ஊத்திடும் பால. கொக்கு போல ஒத்த காலில் நின்று புட்டாடா, அவன் கெட்ட மீன் கிடைச்ச உடனே பறந்து புட்டாடா. காதலியா மூஞ்ச வச்சு அப்படிச்சாடா, அப்பாவியா வேலை சொல்லி வெட்டு வச்சாடா. நெஞ்சுக்குள்ள நாட்டு வெடிய பத்த வச்சேண்டா, என் வெட்டிக்குள்ள ஓனானத்தா விட்டு புட்டேண்டா. அவ ஒரு லோசு, மட்டனா க்ளோஸு, வீணா போயிடும் நம்ம லைஃபு. விக்கினா தண்ணி, சிக்கனா ஜன்னி, சாச்சிடால ஊத்திடும் பால. கால வச்சம் கிழிச்சிருச்சுடா, என் புத்திக்குள்ள அவள வச்ச வலிச்சிருச்சுடா. காதல் சொல்லாம காக்க வச்சுட்டா, அவளை நம்பிதான் நெஞ்சம் கருகி போச்சுடா. காதல் செய்யாம பொண்ணு இருந்தா, அவ கால தொட்டுதான் தினம் பூஜை செய்வனா. அந்த சாமி கண்ணத்தான் திறக்குமா, அந்த காதல் தோல்வியத்தான் தடுக்குமா. முடிடா சாம இறைவா, தாடி வெப்படா, ரோட்ல நிப்படா. அவ ஒரு லூசு, மட்டனா க்ளோஸு, வீணா போயிடும் நம்ம லைஃபு. விக்கினா தண்ணி, சிக்கனா ஜன்னி, சாச்சிடால ஊத்திடும் பால. சக்கடையில காதல் பண்ணும் எல்லாருமே பூக்கடையில. வேர்க்கடலை போல அவள தின்னுடுவாடா, பார்க்கடலை போல நம்மள கடைஞ்சிடுவாடா. கண்ணு தீவுதா பொண்ணு மனசு, ரொம்ப நீளமானது முடிவு சோகமானது. சொல்லி கொள்ளாம ஓடி போடுவா, ஜல்லி கல்லாட்டம் நெஞ்ச நொறுக்கி போடுவா. புலிவால புடிச்சு கூட பார்க்கல, அட வாழ்வால் சாவாது தெரிஞ்சிடும். இதுக மனசு புரியல, சொல்ல தெரியல, மெல்ல முடியல. அவண்டா அவண்டா ஒண்ணுமே புரியல. அவ ஒரு லூசு, மட்டனா க்ளோஸு, வீணா போயிடும் நம்ம லைஃபு. விக்கினா தண்ணி, சிக்கினா ஜன்னி, சாச்சிடால ஊத்திடும் பால. வேணாம் அப்பள சொன்னா கேளு இந்த காதல் தொல்ல, வேணாம் அந்த வலையில தான் விழுந்துடாத மெல்ல. நீ
கேளு இந்த காதல் சொல்ல, நான் அந்த வலையில தான் விழுந்துடாத மெல்ல. பல்லு பறக்கும் தாப்புல, எந்த பக்கம் பார்த்தாலும் அடி விழுந்தா மாப்புல, ஆம்புலன்ஸ் அதிகமாச்சு காதலால மாப்புல, என்ன சொல்லி என்ன பண்ண எந்த பயலும் கேட்கல. காதல் தீதான் கைய சுட்டே போடும், அந்த காய்ச்சல் வந்தா உன்னை கொன்னே போடும். கணாம பிள்ள சொன்னா கேளு இந்த காதல் சொல்ல, கணாந்த வலையில தான் விழுந்துடாத மெல்ல. ஒத்து வருண்ட அந்த பொண்ணனுக்கு பொண்ணனுக்கு செட் ஆகுண்ட, கட்டிக்கு வேண்ட அவளை கட்டிக்கு வேண்ட, அவ மட்டி எனக்கு பஞ்சு மத்த பெட் ஆகுண்ட. உன் நெஞ்சு முழுக்க உண்மை காதல் இருந்தா, எந்த பொண்ணுமே ஒரு நாவும் கையில் கிடப்பா. லவ்னாலே மாப்பிள்ள ரிஸ்க் தானடா, அந்த ரிஸ்க் தான் எப்போதுமே கிக் தானடா. கஷ்டம் வரும் கல்யாணம் என்ன கலாட்டா வரும், திருவிழனா தீ பிடிக்கும் காட்டர்னா கிக்கு வரும். சகஜமடா மாப்புள்ள சகஜமடா, சகஜமடா மாப்புள்ள சகஜமடா. வேணா மாப்புள்ள சொன்னா கேளு இந்த காதல் சொல்ல, வேணா அந்த வலையில தான் விழுந்துடாத மெல்ல. வேணா மாப்புள்ள சொன்னா கேளு இந்த காதல் சொல்ல, நானியும் ஆசைப்பட்டா வேற என்ன சொல்ல. வந்து வருண்டா மாப்பிள்ள வந்து வருண்டா, அந்த பொண்ணனுக்கு இப்போ வந்து வருண்டா. ஏ வந்து வருண்டா மாப்பிள்ள வந்து வருண்டா, அந்த பொண்ணனுக்கு இப்போ வந்து வருண்டா. பயங்கரமான கானா பாடல்கள்லாம் கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிகமா தமிழில் இது சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இப்போ அடுத்ததாக ரெண்டு படங்கள், மறுமுனை அப்படின்ற படத்திற்காக சத்யதேவ் இவரோட இசையில் கானா பாலாவோட குரலில் கானா பாலாவே எழுதின ஒரு பாடல் வாழ்க்கை தான் அப்படின்ற ஒரு பாடல். அதை தொடர்ந்து முருகாற்றுப்படை இந்த படத்திற்காக கணேஷ் ராகவேந்திரா இவரோட இசையில், கானா பாலாவோட குரலில் மோகன் ராஜன் இவரோட வரிகளில் வாடா போடா அப்படின்ற ரெண்டு பாடல் தான் இப்போ கேட்க போகிறீங்க. இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம். இது சரிகமா தமிழ், சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்.
சொல்லி உன் காதல் கதையை முடிப்பா. நீ மீறி பேச போனா உன்னை யாருன்னு தான் கேட்பா. வாழ்க்கை தான் ஒரு ரஃப் நோட்டு, சின்ன போட்டு அதுல செஞ்சு ஓட்டு. Gana Bala Hits. Vaata, pota, sollu namma dostungo. Enga nadpukulla eppodume illa vaasungo. Dota ஒரு முட்டை கோசுங்கோ, அது கம்ப்ளீட்டா கரைஞ்சு போற குச்சி ஐசுங்கோ. ஜாலியா இருக்க சொல்ல ஜோலிய மறந்து போடு, ஜோலியா இருக்க சொல்ல ஜாலிய மறந்து போடு. கண்ணால டாவடிச்சு கலகலக்குற வயசுல கண்ட்ரோலா இருந்து போட்டு கலங்காத நம்ம புள்ள. வாட்டா போட்டா சொல்லு நம்ம தோசுங்கோ, எங்க நட்புக்குள்ள எப்போதுமே இல்ல வாத்துங்கோ. தோட்டா லைஃபே ஒரு முட்டை கோசுங்கோ, அது கம்ப்ளீட்டா கரைஞ்சி போற குச்சி ஐசுங்கோ. இந்த கால கனி பொறிக்கும் பாகுபாடு ஒண்ணும் இல்லைங்க. ரெண்டுல எம் ஹவுஸ் இருக்கும், மாட்டிக்கிட்ட உசுர் எடுக்கும், ஜெயிலா மாறி போகுங்க. அம்பூர் பிரியாணி ஆவி கூட ருசிக்கும், எக்மோரில் மருதாணி எப்பவாச்சும் கிடைக்கும். பெரம்பூர் ட்ரெயின் எல்லாம் ரிப்பேர் பண்ணி அனுப்போம், கொட்டூர் லைப்ரரியில எல்லா புக்ஸும் கிடைக்கும். எட்டாந்து எட்டாந்து பூமியில் விட்டது யாருடா, அண்ணாந்து அண்ணாந்து சாமிய தேடும் ஊருடா. வாட்டா போட்டா சொல்லு நம்ம தோஸ்துங்க, எங்க நட்புக்குள்ள எப்போதுமே இல்ல வாஸ்துங்க. போட்டுக்குன்னு குத்தாட்டம் ஆடிக்கின்னு குச்சாலா ஊற சுத்துவான். கானாவ பாடிக்கின்னு சோக்காத்தான் பேசிக்கின்னு நேக்காத்தான் ரவுண்டு கட்டுவான்.
அல்வா குடுத்தாக்கா மக்குன்னு தான் பேரு, முள்ளக்கா கட்டிச்சாக்கா கிக்குன்னு தான் பேரு, அதுவா நடந்தாக்கா லக்குன்னு தான் பேரு, சலுவா விழுந்தாக்கா டவுன்னு தான் பேரு. அப்பால பறக்கிறது அம்பானி ஃப்ளைட்டுடா, இப்பால இருக்கிறது அந்தோனி சைட்டுடா, வாடா போட்டா சொல்லு நம்ம தோத்துங்கோ, எங்க நட்புக்குள்ள எப்போதுமே இல்ல வாசுங்கோ, தோட்டா லைஃபே ஒரு முட்டை கோசுங்கோ, அது கம்ப்ளீட்டா கரைஞ்சி போற குச்சி ஐசுங்கோ. ஜாலியா இருக்க சொல்ல ஜோலிய மறந்து கூடு, ஜோலியா இருக்க சொல்ல ஜாலிய மறந்து கூடு, கண்ணால டாவடிச்சு கலகலக்கிற வயசுல கண்ட்ரோலா இருந்து புட்டு கலங்காதடா மாப்புல. சரிகமா தமிழ் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கானா பாலா கேட்டுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் என்ன அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய குவெஷ்சன். பேட்ட படம் இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு, இதை தொடர்ந்து அடுத்து என்ன படம் நடிக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நிறைய பேர் சொல்கிறாங்க மறுபடியும் அவர் கார்த்திக் சுப்பராஜோடைய சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜோட அந்த மேக்கிங் ஸ்டைலு, ஜாலியாக இருக்கிற அந்த டீம் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் கார்த்திக் சுப்பராஜுக்கே வாய்ப்பு தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதா நம்பத்தகுத்த வட்டாரங்கள் சொல்லுது. இதுக்கு நடுவில் ஏஆர் முருகதாஸும் அந்த ரேஸில் இருக்கிறாரு. ஸோ ஏஆர் முருகதாஸா இல்லை கார்த்திக் சுப்பராஜா, ஆனால் நிச்சயமாக இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரோடு தான் மறுபடியும் படம் பண்ண போகிறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அவருடைய கட்சி அது கிடக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கமல்ஹாசன் என்ன பண்ண போகிறாரு? எஸ், அவர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாரு இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண சபாஷ் நாயுடு என்ன ஆகும் அப்படின்னு தெரியல, பட் இந்தியன் டூ டெஃபினட்டாக அவருடைய லாஸ்ட் படமாக இருக்கலாம். அதாவது கதாநாயகனாக அவர் நடித்து வெளிவரக்கூடிய லாஸ்ட் படமாக இந்தியன் டூ தான் இருக்கலாம். மேபி அவருடைய ப்ரொடக்ஷனில் அவர் கேமியோவா சில சர்ப்ரைசிங்கான கேரக்டர்ஸ் ஒன்று ரெண்டு படங்கள் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னும் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இத்தோட இன்னைக்கு கானா பாலா ஸ்பெஷலை முடிச்சுக்கலாம். இப்போது அடுத்து டாக்கி ஸ்டைல் கிளப் வேர்ஷன் நாய்கள் ஜாக்கிரதை படத்திற்காக தரண்குமாரோட மியூசிக்கில் மதன் கார்கியோட லிரிக்ஸில் கானா பாலா பாடின ஒரு பாட்டு கிளப் வேர்ஷன். இந்த டாகி ஸ்டைல் சிபிராஜ் நடித்த படம், சிபிராஜோட அடுத்த படமாக ரங்கா வெளிவரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, நீங்கள் கேட்டதுலேயே உங்களுக்கு பிடிச்ச கானா பாட்டு எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்கள், அடுத்து யாரோட கலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் இந்த சேனலை கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் ஆர்ஜே மனா மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், டாடா, பை பாய். நம்ம ஹீரோ பாரு நாளே காலு பாய்ச்சலடா, ஊரில் உள்ள வில்லனுக்கெல்லாம் நாளு முழுக்க காய்ச்சலடா, பாசம் காத்தனியும் வந்தா வாலாட்டினி பாண்டா, மோசம் பண்ணனியும் பார்த்தா பல்லவும் மெல்ல பாண்டா.
பந்தா இல்ல நாயகம் தாண்டா பாச்சலடா ஊரில் உள்ள வில்லனுக்கெல்லாம் நாலு முழுக்க காய்ச்சலடா பாசம் காட்டனியும் வந்தா வாலாட்டி நிப்பாண்டா மோசம் பண்ணனியும் பார்த்தா பல்ல உம்மெல்ல பாண்டா